அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா ரெசிபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் என்னென்னா ப்ரெட் சாண்ட்விச். சும்மா வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம ப்ரெட் சாண்ட்விச்சை கடை ரேஞ்சுக்கு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ப்ரெட்டு, கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நல்லா பொடிச்சு பிடிச்சா கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். கெட்சப் அப்புறம் பட்டர், இந்த பொருட்களை வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரெண்டு ப்ரெட் துண்டு நான் எடுத்துக்கிட்டுருக்கேன். அந்த ப்ரெட் துண்டில் ஒரு ப்ரெட் துண்டோட சைட் கார்னர்ஸை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக சைட் கார்னர்ஸை ஒரே லெவலில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது சாஃப்ட் ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா சாண்ட்விச் செய்யும் போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பிளேட்டில் ஏதாவது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டை நம்ம கட் பண்ணோம்ல சைட் கார்னர்ஸை, அந்த ப்ரெட்டை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா தின் லேயராக வர வரைக்கும் ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கார்னர்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஒரே லெவலில் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் இந்த மாதிரி சின்ன பீஸ் பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன க்யூப் ஷேப்பில் இருக்க பட்டர் பீஸ் போட்டாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணும் போது. நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தவா ஆன்லே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ப்ரெட் பீஸ் அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பட்டரை பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ண ப்ரெட்டை மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே கெச்சப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாருங்கள். அதோ இப்போ நான் போடுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அந்த ப்ரெட் கொஞ்சம் நல்லா ஊறணும், அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது டேஸ்டியாக இருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழ் லேயர் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பட்டருக்கு மேலே நீங்கள் கெச்சப் போட்டுக்கலாம். ஏன்னா அடுப்பில் வச்சதுக்கப்புறம் பட்டர் உருக்கும் போது கெச்சப் போட மிங்கிள் ஆகும் போது அது ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம டாப்பிங்ஸ் போட போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க டாப்பிங்ஸ் தக்காளியும் வெங்காயம் தான். அதை தான் நம்ம இப்போது அது மேலே போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம பட்டர் நல்லா இதுவாயிருக்கு. இதுக்கு அடுப்புலாம் நம்ம வச்சுட்டோம். இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போடுங்க. இந்த மாதிரி நல்லா மூடி போடுங்க. மூடி போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ப்ரெட் துண்டு எடுத்து அது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஒரு ப்ரெட்டை நல்லா வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இன்னொரு பட்டர் துண்டை போட்டு நீங்கள் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.